வெறுக்க மாட்டோம். அதுபோல் ஒரு ஒரு அன்பரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வாய்ப்பு கொடுக்குறோம், வாய்ப்பு அவர் தவறு விட்டுட்டே போவார், வரவே மாட்டார், வரவே மாட்டார்ன்னும்போது காத்திருக்கணும். காத்திருந்து ஒரு தெரிவு செய்த பிறகு ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு அதை டிவியேட் பண்ணக்கூடாது. அப்புறம் காத்திருந்து அவங்க வர வரைக்கும் இருந்து அவங்கக்கிட்ட அதை ஒப்படைச்சணும். அதை அவங்க சரியாக பயன்படுத்தணுன்றதில் பிரார்த்தனையோட வேறு இருக்கணும். அவங்க அதை செய்யணுமே முழு பலனை அடையணுமேனு நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சொல்லி கொடுத்துறோம்ப்பா, இனிமேல் மோஷன் என்னென்னா பண்ணிப்போம், அப்படி கைகழுவ முடியாது. ஆகவே வித்யா கர்மம்ன்றது வந்து இருக்கக்கூடாது. வித்யா கர்மம்னா என்ன தெரியுமா, பேரழிவுன்னு அர்த்தம். ஒருத்தன் வந்து அழிகிறான்னு சொன்னால் அவன் தனக்கு தெரிஞ்ச வித்தைகளை பிரலாபப்படுத்திக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். எனக்குலாம் திடீர்னு பேசுறீங்கன்னு என்ன பேசுன்னு தெரியாது. ஏன்னா நான் சொல்கிறது அந்த நேரத்துக்கு வந்தால் தான் சொல்லுவேன். மற்ற நேரத்தில் ரொம்ப சாதாரணமாக மங்கி எடுத்துக்கிட்டு சுடு குடுக்க போயிடலாமே தவிர இதெல்லாம் வேதம் இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் செய்யவே மாட்டேன் நான். இப்போ ஒரு வேதத்தில் விற்பனை இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு வேதத்தில் விற்பனை, ஒரு சம்பிரதாயத்தில் விற்பனை, ஒரு சடங்கில் விற்பனை, அவங்க அது வந்து கர்வத்தில் இருப்பாங்க, வித்யா கர்வம். நான் தான் அதை ஒழுங்காக செய்ய முடியும். அவர் வந்து ஒரு லட்சம் 2 லட்சம் வாங்குறவங்களாம் இருக்காங்க, செய்துட்டு கற்றுக்கிட்ட விஷயத்தையும் திரும்பி திரும்பி ரெப்படிஷன் செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கர்வத்தில் சிக்கிடுவாங்க, அவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் என்பது இருக்காது. யார் அறிந்ததை உடனே விடுதலை ஆயிடுறானோ அவனுக்கு தான் ஆன்மீக முன்னேற்றம். அறிந்ததை தக்க வச்சிருக்கிறவன் பாருங்க. எனக்கு நேற்று படித்தது இன்றைக்கி மறந்துடும், ஏன்னா நான் உடனே ஒவ்வொரு பண்ணேன், டெலீட் பண்ணுவாரு. ஏதோ ஒன்று சொல்லலான்னு நினச்சி ஏதோ ஒரு விஷயத்தை படித்த கூட மறந்துடும். புதுசாக தான் சொல்ல முடியுமே தவிர பழசிய நாளில் சொல்ல முடிகிறது இல்லை. ஏன்னா அந்த அறிவு தக்க வைக்கிற விஷயந்தான் ஆன்மீகத்துக்கு பெரிய கேடு. இப்போ வேதத்தை நல்லா சொல்லுவார் இவர் அப்படின்னு ஒரு அறிவு ஒருத்தர் இருக்கும்ல, இப்போ நிறைய பேர் இப்போ ஜாகர் நாயகளாக இருக்கிறாங்கள, பைபிளெல்லாம் அப்படி கரைச்சி குடிச்சிருக்காரு, குரான்லாம் அப்படி பொருளும் வாயில் எல்லா மொழியும் தெரியும், எந்த கொட்டேஷன் கட்டாலும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேதம் சொல்லுவாங்கிருக்காங்க. இது கர்வமாகிடும். இது வந்து அறிவு ஆணவம், அறிவானவம்னு பேர். இது அறிவு ஆணவம், விஷய ஞானம். இது அவங்க தெளிவாக ஆயிடுச்சு கிடைக்க முடியும். அந்த பணக்காசெல்லாம் கிடைக்கும், ஆனால் அவங்க கடைசி நிலையில் அந்த அமைதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, மோட்ச நிலை, அது சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம். அறிவாலேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க, அறிவாலேயே தான் வாழ்வாங்க. அப்படியே ஒரு இசை ஞானம் இருக்குது, பிரசித்தி பெற்று போயினே இருப்பாங்க. ஒரு வித்தை இருக்கும் அவங்கக்கிட்ட, உலகத்தை மயக்கிற வித்தெல்லாம் இருக்கும், அதை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அவர்கள் எல்லோருமே வந்து கொஞ்சம் கருணையோடு பார்க்கப்பட வேண்டிய மக்கள் தான். நிறைய தெரியுது, ஆனால் அதில் அவங்க சிக்கியிருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது, சிக்கியிருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதுலேயே வல்லமையோடு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வித்தைகள் எல்லாமே உலகத்து வரைக்கும் தான். உடம்பு போக வித்தையும் போகும், உடம்பு போக வித்தையும் போகும். இப்போ ஒரு ஒரு மறுஜென்மம் கொள்கிற எல்லாரும் நம்பிக்கை இருக்குது இல்லையா, மறுஜென்மம் குழந்தை பிறக்கோன்றாங்க. இப்போ ஒருத்தர் நல்லா வயதில் இப்போ கருணாநிதியாக இருக்காங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆற்றல், அறிவு, வடமை, திறமை இப்படி கொட்டி கண்டு இல்லை. ஆனால் அவங்க எங்கேயாவது போய் திரும்பி பிறக்கிறாங்கன்னா திரும்பி அவங்க படிக்கணும், திரும்பி படிக்கிறான், படித்து மறுஜன்ம கொள்கை நம்பிக்கை இருக்கிறவங்க அவருக்கு இல்லை, அதனால் அவருக்கு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம். அவங்க வந்து திரும்பி கருணாநிதி அவங்க வந்து பிறக்கிறாங்கன்னு சொன்னால் திரும்பி அவங்க படிக்கணும்ல, உடம்போடு போச்சு, கச்ச கல்வி யானை எல்லாம் உடம்போடு போச்சு. அப்போ கூட என்ன வரும், கூட அவங்களுக்கு என்ன வரும், அவர்கள் என்ன அமைதியை பெற்றிருந்தார்களோ அது கூட வரும். அந்த அமைதியின் மீது அவருடைய இருப்பிடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்க சொர்க்கத்திலோ அதிலும் உயர்ந்த இடங்களிலோ அல்லது இறைத்தன்மையிலோ அவர்கள் உயர்த்தப்படுவாங்க. அது அவங்க அந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலின் மீதும் அமைதி. யாரையும் குறை சொல்கிறதில்லை, யாரையும் குற்றம் சொல்கிறதில்லை, உலகத்தின் போக்கை வந்து கடிஞ்சிக்கிறது கிடையாது. இப்போ எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் நமக்கு தப்பாக இருக்க மாதிரி தெரியும் இல்லையா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆன்மீகவாதிகள் தவறுன்னு சொல்ல மாட்டோம், ஆன்மீகவாதிகள் அது மாற்றங்களையும் நிகழ்த்துவாங்க. அதுக்கு பேர் சன்னிதானம்னு பேர். இப்போ சொல்கிறாரு மதுரை சன்னிதானம் ஆதியனம்ன்றாரு அப்படின்னு, சன்னிதானம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமா, மாற்றங்களை நிகழ்த்துகின்ற முன்னிலை,
மாற்றங்களை நிகழ்த்துகின்ற முன்னிலைன்னு சன்னிதானம் தமிழில் பொருள். சன்னிதானம் அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகின்ற ஒரு முன்னிலை இருக்கும், அவங்க வந்து உங்களுக்குள்ள மாற்றங்களை நிகழ்த்துவாங்க, அதுதான் சன்னிதானம் இல்லையா. இப்போ இவர் என்ன பேர் வச்சுருக்கார், அவர் பேர் என்ன, மதுரை ஆதிமுக, அவர் பேர் என்ன, அவர் சன்னிதானம் தான் சொல்லுவாங்க. சன்னிதானத்துக்கு முன்னிலைன்னு பேர், அவர் முன்னாடி நின்னா அவர் மாற்றம் நிகழும். சன்னிதானம், சன்னிதானன்றதை லேசாக சொல்கிறாங்க, அதுக்கு என்ன தமிழ் பார்த்தோன்னா அங்கே போய் அந்த சன்னிதானத்தில் நின்னோம்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும், அதற்குரிய ஒரு முன்னிலை சரியா அந்த வார்த்தையை புரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த வித்யா தர்மம் அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷம். நீங்கள் எதுலையுமே பாண்டியத்தியம் பெற்ற பிறகு அதை கடத்திட்டு அதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி வந்து சூனியத்துக்கு வந்துடுங்க, பூஜ்யஸ்தின்னு வாங்க. பூஜ்யஸ்தின்னு என்ன அர்த்தம், திரும்பி சூனியத்தில் இருக்காங்க, அவங்க அறிந்ததை விட்டுட்டாங்க, பூஜ்யத்துக்கு வந்துட்டாங்க, திரும்பி அவங்களுக்கு வட்டத்துக்குள்ள திரும்பி அவங்களுக்கு தேடுதலுக்குள்ளே புதுசாக வந்துட்டாங்கன்னு அர்த்தம், அவங்க தான் பூஜ்யஸ்தி, பூஜ்யத்தில் இருப்பாங்க, திரும்பி ஒரு சூன்யத்துக்குள்ள எதுமறியா தன்மைக்குள்ள, எதுமறியா தன்மைக்குள்ள குழந்தையை போல் நம்ம இருக்கும் போது தான் ஒரு அவன் செழுமையான ஒரு அருமையான ஒரு ஆன்மீகவாதியாக இருக்குமே தவிர, மண்டை நிறைய அறிவு வச்சுக்கிட்டு நிறைய வேத குப்பைகளை வச்சுக்கிட்டு செயல்திறனை வச்சுக்கிட்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி முறைகளை வச்சுக்கிட்டு கூட நிறைய தூக்கி சுமந்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஆன்மீகவாதிகள். ஆன்மீகவாதிகள் என்பது அப்பப்போ கிரகித்த அறிவை அப்பப்போ தேவையானவங்களுக்கு கொடுத்துட்டு மீண்டும் குழந்தையை போல் ஒரு மண்ணு கிண்ணெல்லாம் விளையாடிக்கிட்டு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழறாங்க பாருங்கள், அவர்கள் தான் உயர்ந்த தன்மையிலான ஆன்மீகவாதிகள், அவங்களுக்கு மண்டையில் கனம் இருக்காது. கற்றிருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், அறிவு இருக்கிறது, இதை வச்சு உலகத்தை ஆட்டி படைச்சிடலான்ற அறிவுலாம் அவங்களுக்கு இருக்காது, இந்த கர்வம்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஆகவே ஆன்மீகம் என்பது அறிந்ததிலிருந்து உடனடியாக விடுதலை பெறுவது, என்ன தெரியுமோ அதை கற்றுக்கிட்டு அதனுடைய பலனை கடத்தி வச்சுட்டு விடுதலை வாங்கிக்கணும், தொடர்ந்து அறிவு இருக்கணும். இப்போ நான் அப்படி பேசிட்டு இருக்கிறேன்னா எந்த புத்தகத்தையும் நான் படிக்கிறதும் இல்லை எதுவும் பண்ணுறது இல்லை, எப்பயா படிச்சுனா படிச்சதுல இருந்து பேசவும் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்கன்னு நான் ஏன் தருமா உங்களை சொல்ல, நான் ஒரு கேள்வி எடாபடமாக ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டால் பேச முடியுமா, ஒரு சபையில், ஒரு சபையில் நமக்கு இப்போ கேட்குறாரு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னா என்ன அது, அது இந்த அண்ட சராசரங்களை பற்றி பேசினு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பண்ண நிறைய கொட்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, நான் சொல்கிற விதம் புதுசாக இருக்கும். ஏன்னா நான் என்ன இந்த அண்டத்தில் உணர்கிறேனோ, அண்டம்னா கருன்னு இருப்பான் அவ்வளோதான், அண்டம்னா என்னது கரு, அது பிண்டத்தில் வந்துடும், அங்கே என்ன கருப்பட்டீர்களோ அது வந்து உருப்பட்டீர்கள், புரியுது உங்களுக்கு, மனதில் என்ன கருப்பட்டீர்களோ அது அண்டம், அதில் உருப்பட்டீர்கள் அது பிண்டம், புரியுது உங்களுக்கு, அவ்வளோதான் அதுக்கு பொருள், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பொருள் அவ்வளோதான். அண்டங்கள் சராசரங்கள் நான் எங்கே போய் பார்த்தேன், அதெல்லாம் அதெல்லாம் நான் போய் பார்க்கல, எதில் கருப்பட்டீர்களோ எதில் அண்ட கோஷமானீர்களோ எங்கே கருப்பட்டீர்களோ அங்கே உருப்பட்டீர்கள், கரு ஒழுங்காக இருந்தாலும் ஊருக்கு சரியாக வந்துடும் இல்லையா. அதனால் எண்ணங்களில் கருவடைதல், எண்ணங்களை தெளிவாக கருக்கொள்ளுதல், அப்போ எண்ணங்களை கருக்கொள்ளுதுன்னு ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்கணும்னா அது தெளிவாக இருந்தோம்னா நாம் உருப்படுவோம், உருப்படுவோம்னா அர்த்தம்னா ஒரு உருவமாக ஆகிடுவோம், உருப்படுறதுக்கு அர்த்தம் வேறையாக புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, கருப்படுவதில் உருப்படுகிறோம், நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வைக்குரிய பொருளாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமும் மாறிடுறோம். இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், உங்கள் அண்டம் வந்து இந்த அண்டத்தை நினைக்காதீங்க, உங்கள் மன அண்டம் இருக்கு பாருங்கள் ரொம்ப பெருசு, அது என்ன நீங்கள் கருவாக்குறீர்களோ அதில் நீங்கள் உருவாக்குறீர்கள், அவ்வளோதான் அதுக்கு பொருளாக இருக்க முடியும். மற்ற அந்த அண்டை இந்த அண்டை இப்போ துரியாதித்தம் சொல்கிறாங்க, துரியாதித்தம் இங்கேருந்து சந்திரனுக்கு போன முதல்ல மனதை குவிச்சு அகரத்துக்கு போய் சந்திரனுக்கு போய் சந்திரனத்துலேருந்து சூரிய மண்டலத்துக்கு போய் சூரிய மண்டலத்துலேருந்து சக்தி கலை சக்தி களஞ்சியத்துக்கு போய் சக்தி களஞ்சியிருந்து சிவகளஞ்சியத்துக்கு போய் அங்கே போய் மனதை பூச்சி எடுத்துகிட்டு வர்றது துரியாதித்தம்னு வளர்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நீ சந்திரனுக்கு போய் சூரியனுக்கு போய் சந்திரனில் என்ன இருக்குன்னு தெரியாது, அங்கே போனால் கல் முன்னும் பூமி மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இந்த விஞ்ஞான சந்திரனை பார்த்துட்டு மெய்ஞான சந்திரனை புரிய முடியாது, விஞ்ஞான சூரியன் ஒரே நெருப்பு,
மெய்யான சூரியன் என்னன்னா ஒரே ஒளி இல்லையா. அப்போ துரியாதீதம், துரியம்னா தூரம்னு அர்த்தம், துரியம்னா அர்த்தம் தூரமாக இருக்கணும். துரியம் அதீதம், இன்னும் அதீதம், தொலைநோக்கு பார்வைக்கு போயிடணும். தொலைவில் இருக்கிறத வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். சிவகலத்தில், சிவகலத்தில் இருக்கிறது என்ன இருக்கும், பேரமைதி இருக்கும். சிவகலத்தில் என்ன இருக்கும், பேரமைதி இருக்கும். இப்போ பேரமைதி உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். சக்தி கலத்தில் என்ன இருக்கும், ஒரே ஆர்ப்பாட்டம் இருக்கும், நீங்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்கும். சூரிய கலத்தில் என்ன இருக்கும், சூரிய மண்டலத்தில் ஒரே சீற்றங்கள், நெருப்பு, ஃபயர் இருக்கும். சந்திரன் குளிர்ச்சி இருக்கும். இப்படி போய் துரியாதீதத்தில் அனுபவிச்சுட்டு வாங்கன்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க, ஞானிகள் சொல்லியிருக்காங்க, அவங்க சித்தியர்கள் கேட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன நிலையில் இருக்கோமோ அதுலேருந்து நம்ம உருவாக்கணும். எதில் கருப்படுத்துகிறோமோ அதில் தான் உருப்பட முடியுன்றதில். இப்போ துரியாதீதம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எது தூரமோ, நமக்கு பத்தடி இப்போ ஒரு ஃபேன் போடணும் அப்படின்னா அது கூட தூரம் தான், எழுந்து போய் ஃபேன் போடணும் அது நமக்கு தூரம் தான் இல்லையா. எழுந்து என்னால் இப்போ வயசாகிருக்கு, துரியாதீதம் துரியத்தை பயன்படுத்துகிறோம், எழுந்து போய் ஃபேன் போடணும். ஃபேன் போடணும் நான் நினைக்கும் போது ஒருத்தர் வந்து ஃபேன் போடணும், எனக்காக உதவியாளர்கள் வந்துடுவாங்க. இது தொலைவில் இருக்கவங்களும் இழுக்கும். இப்போ ரொம்ப தூரத்தில் விளையாடி இருக்காங்க, நம்மளால் எழுந்து போக முடியல, அங்கே ஒரு பந்து கிடக்குது அதை எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம நினைக்க அந்த காரியங்கள். துரியாதீத பயணம் என்பது எண்ணங்கள் அளவில் நீங்கள் உங்களுக்குள்ளே நிகழ்த்துக்கிற ஒரு நல்ல விஷயம். நம்ம நினைக்கிறத சுருக்கமாக நம்ம நடத்திக்கணும். இப்போ வந்து பேரமைதியை கொண்டு வர்றதெல்லாம் வந்து தானிய நிகழக்கூடியதாக இருக்கணும் தவிர நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வர முடியாது. முயற்சி பண்ணி கொண்டு வர எதுவுமே உங்களுடைய சொந்த சொத்தாக மாறிவிட நீங்கள் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. முயற்சி இல்லாமல் எது கிடைக்குதோ அதை தான் நீங்கள் எல்லாருக்கும் கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை கொடுக்கணுன்ற எண்ணம் வலுவாச்சுன்னா நீங்கள் துரியாதீத பயணம் மேற்கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம், கொடுக்கலாம். ஏன்னா இந்த கொடுக்கலாம்ன்ற எண்ணமே உங்களுக்கு உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிரப்பமாக்கணும். உங்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய தீமைகளிலிருந்து கழிவு ஏற்படும். இந்த கொடுக்கலாம் என்ற எண்ணத்துக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் துரியாதீத பயணம் மேற்கொள்கிறீர்கள், பாடுபட்டு சம்பாரிச்சதுல தான் முதல்ல கை வைக்கணும். சும்மா கிடச்சது எனக்கு ஒருத்தர் நிலம் கொடுத்தாரு, 12 கிரவுண்டு நிலம் கொடுத்தாரு வச்சுக்கோ அப்படின்னா, நல்லா அவர் வச்சு கண் கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். அந்த 12 கிரவுண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல, பத்திரம் மட்டும்தான் இருக்குது, 12 கிரவுண்டாக காணோம். பார்த்தா பயங்கரமான இடம் ஊரை பார்த்தோம், ரவுடிஷ் ஏரியாவெலாம் நிறையா ரவுடிகள் அதை கையில் வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து சேர்த்து சொல்கிறார், அவங்க ரவுடி இருக்காங்களா, அங்கே நல்லவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடம் பொருளும் போது இந்த வளமான மனிதர்கள் அவங்கள வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அது ரவுடியும் கையில் இருக்குது. அவர் ஏன் அவ்வளோ சீக்கிரம் அதை தர்மத்தில் வச்சுக்கணும் கொடுத்தாரு. தர்மத்தில் வச்சுக்கணும் கொடுக்கும் பொழுது நம்ம போய் பார்த்தா அந்த இடத்த காணும். அப்புறம் பார்த்தா அதில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அது கையகப்படுத்தவே முடியாது இல்லையா. இப்போ அவர் ஏன் அவர் பயன்படுத்த முடியலன்றத ஒரு தர்மமாகுது. அதே மாதிரி இப்போ இவங்க அப்பா மணிகண்டனோட அப்பா வந்து ஒரு நல்ல தர்மம் பண்ணார், நீங்கள் வந்து வச்சு இதுக்கு பயன்படுத்திங்க, தியான மண்டலத்துக்கு பயன்படுத்திக்கணும், ஒரு சொத்து கொடுத்தாரு எனக்கு, சொல்லி தான் கொடுத்தாரு. நான் வாங்கிட்டேன் அந்த பத்திரத்தை. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 70 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போன, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வாங்கியிருக்காங்க, 4 சர்வே நம்பர் அது அவன் கொடுத்த உடனே நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடத்துல வாங்கிக்கிறேன்ட்டான். ஏன்ப்பா அப்போ 5 லட்சம் ரெண்டாயிரத்தெல்லாம் பெரிய பணம், இவன் தர்மத்துக்கு தானே கொடுத்தாங்க, நம்ம எடுத்துக்கலாம், ஒரு எடுத்துக்கோ செலவுக்கு, நீ இதுக்கு வச்சுங்க விற்று வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க இவங்க அப்பா. 5 லட்சம்னு என்னுடைய மனம் வந்து அதுக்கு விரும்பலை, பெரிய பணமாக இருக்குல்ல, அது முதல்ல அவங்களுக்கு தான் போகணும். இது தர்மமாக கொடுக்கப்பட்டது கூட முழு தர்மமாக என்னால் ஏற்றுக்க முடியாது, வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்பா அவர்கிட்ட போய் சொன்னேன் 5 லட்சத்துக்கு போகிறதுன்னு, அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி
நான் என்ன சொன்னால் அதை வித்துறேன், எனக்கு அஞ்சில் ஒரு பாகம் மட்டும் கொடுத்துருங்க தர்மமாக அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த மூணு மூணு லட்சத்துக்கு போச்சு, அவங்க 70,000 ஓட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உதவியாக அந்த பணம் அமைஞ்சு. தர்மத்தில் கூட இந்த பொருள் ஆசையை வந்து பிடிச்சிடக்கூடாது. சம்பாதிச்சு கொடுக்கறதே பெரிய விஷயம், அது அவங்களுக்கு முதல் பலன் போய் சேரணும். அதுதான் நம்முடைய இந்த தர்மம். வாங்கினவனுக்கு அந்த எண்ணம் இருக்கணும், வாங்கினா கூட முதல் பலன் வந்து கொடுத்தவனுக்கு போய் சேரணும். அதை வந்து முதல்ல செய்துட்டு அவர் எஞ்சியது யாகத்தில் எஞ்சியதை சாப்பிடணுன்றது தான். ஒரு யாகம் பண்ணும்போது மிச்சப்பட்டதை சாப்பிட்றது அப்படின்னு உடனே அது அந்த ஆசை வந்து பற்றலை. இவ்வளோ பணம் இருக்குது நம்ம அதை செலவு பண்ணோம் அப்படின்ற எண்ணம் வரல. உடனே அவங்களுக்கு ஒரு பேருதவியாக அது அமைஞ்சது. அவங்க நல்ல ஆசீர்வாதமாக அதை பண்ணாங்க, அது கொடுத்தாங்க. அதுமாதிரி நிறைய பேர் செய்யும்போது இந்த உலகம் நம்மளை பிடிக்காது, உலகம் நம்மளை பிடிச்சிக்காது. அதனால் எண்ணங்களையும் நீங்கள் தூய்மைப்படுத்தி சரியான வரையறை செய்து இதுதான் வாழ்வு இதுதான் நோக்கம்னு போகும்போது நம்ம பாதையில் எல்லாம் சரியாக நடந்துகிட்டே இருக்கோம். சரியாக நடந்துகிட்டு இருக்கும்போது உலகம் எப்போவுமே ரெண்டாக ஆனது, நல்லது கெட்டது. இந்த நல்லது கெட்டதுக்கும் நீங்கள் ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் ஈக்விலிபிரியத்தில் இருக்க முடியும். ஈக்விலிபிரியம் சமநிலையில் நீங்கள் வாழ முடியும், ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் தப்பு, சாஸ்திர சம்பிரதாயம் தப்பு, அது பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அது நல்ல விஷயமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஞானம் உங்களுக்கு தானாக ஏற்படுற வரைக்கும் நான் காத்துருக்கேன் இல்லையா. நான் சொல்கிறது நன்மையானதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது ஏற்புடையதா, உங்கள் குடும்ப சூழ்நிலைகளுக்கு, உங்களுடைய இருப்பிடங்களுக்கு, அதை மக்களுக்கு உறவுகளுக்கு எல்லாம் சேர்ந்து நீங்கள் அவங்க கூட ஒத்து வாழறதுனால அதுலேருந்து புடுங்கிட்டு வர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். எல்லாரும் அதை உடனே நீக்கிட்டு வர முடியாது. இயேசு சொல்கிறாரு, அவன் என் பொருட்டு தந்தையேனும் தாயேனும் பிள்ளைகளேனும் மனைவியேனும் பிரிந்து வருகிறானோ அவன் சொர்க்கத்தை சுவீகரித்து கொள்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்பேற்பட்ட மன வலிமை உடையவும் பிடிங்கணும், வர்றவனுக்கு அது உண்டு. இப்போ எனக்கு இருந்தது அந்த மன வலிமை, குரு சொல்லும் போது பிடிங்கணும் வந்துட்டான். ஒட்டு மொத்த சொந்தத்தையும் நான் எழுந்துட்டேன், எல்லா சம்பிரதாய சடங்குகளையும் குப்பையில் போட்டு அவர் ஓடுனாலும் போட்டுட்டான். அவர் சொன்னதை அப்படியே கிரகிச்சதுனால என்னை எதையுமே கட்டுப்படுத்தலை. என்ன எங்கள் அம்மாவோ என் குடும்பமும் உறவுகளோ ரொம்ப ஏசுவாங்க பேசுவாங்க, ஆனால் என்னை எதுவுமே காயப்படுத்தலை. அது ரொம்ப முக்கியம். நான் காயப்பட்ட பயப்பட்டதும் கிடையாது. ஆனால் முடியாதுன்னா முடியாது, நீ என்ன பண்ண பிரிஞ்சு போட்டியா போயிட்டு போ, இல்லை உரம் அறந்து விடுமா சரி அறந்து போ அப்படின்னு சொல்லிவிடுவோம். எனக்கு மட்டும்தான். இப்போ என் பொண்ணு வந்து மாசமாக இருக்கும்போது சுகப்பிரசவம் பண்ணணும்னு நம்மளே பிரார்த்தனை பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடைசி நேரத்தில் என் பொண்ணை கூப்பிட்டு சொன்னம்மா டாக்டர்கிட்ட போகிறதுல நீ போம்மா, அப்பா பேரை நீ இருக்கக்கூடாது, உன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை நீ செய் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு வந்து இல்லைப்பா நம்ம பிரார்த்தனையில் அதாவது சிவபிரசவத்தில் என்ன கொஞ்சம் எழுதி பார்க்கலாம் அப்படின்போது அதுவே டாக்டராக இருக்கிறதுனால அது ஒரு ஃபெசிலிட்டேஷன், அதுக்கே நிறைய விஷயங்கள் தெரியன்றதுனால அது தானே சிவபிரசவம் பார்த்துருச்சு. இப்போ இன்னொருத்தர் அது நிர்பந்திக்க முடியுமோ, நீ இப்படி தான் பார்க்கணும், என் மருமகளுக்கு பண்ணும்போது நான் நிர்பந்திக்கலை. உலகத்தோடு ஒத்தி செய்கிறதுன்றது ஆன்மீகவாதிகள் ஒத்தி செய்கிறதுன்றது கருணையின் பொருட்டு ஒத்தி செய்வாங்க, கற்றலையின் பொருட்டு ஒத்தி செய்ய மாட்டாங்க. யாரும் ஆன்மீகவாதிகளும் கட்டளையிட முடியாது. கருணையின் பொருட்டு சரி, அவங்களுக்கு அவங்க போகிற வழியில் தவறுன்னு தெரிஞ்சால் கூட ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும், அது நல்லா ஆகணும். அதை அவங்க எடுத்துக்கிற மெடிசின்ஸ் தப்புன்னா கூட அது நல்லபடியாக ஆகணும்னு எடுத்துக்கிறவங்க சொல்கிறவங்க தான் ஒத்தி செய்தது, அவங்க தான் ஆன்மீகவாதிகளை இருக்க முடியும். என் வழி தான் சரியான வழி, நான் பண்ணுறதை பண்ணலைன்னா நீ நிராகரிக்கிறவங்களுக்கு வந்து தப்பு தான் நடக்கணும்னா யாரையும் சபிக்க முடியாது. இப்போ நீங்கள் சம்பிரதாய சடங்குகளில் ஈடுபடுறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் மனநிலையில் ஒரு சன்னிதானத்தில் ஒரு மாற்றத்தில் எடுத்துக்கின்ற முன்னிலை தான் நான். நான் கர்த்தா கிடையாது, உங்களை மாற்றக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் மாற்றக்கூடிய கர்த்தா நான் இல்லை. நீங்களாக புரிஞ்சு மாறுற வரைக்கும் நான் காத்திருக்கணும். இதுதான் வந்து போதித்தரும் காத்திருத்தரும். இது வரைக்கும் காத்திருக்கணும். எத்தனையோ இடர்பாடுகள் உங்களுக்கு இருக்கலாம், பொண்டாட்டிக்கு பிடிக்கும், பிள்ளைக்கு பிடிக்கும், அப்பா அம்மா கட்டுப்பாடு பண்ணாமல் உறவுகள் எழுதி நகையாடலாம், எல்லாரும் நம்ம விட்டு உடனே வந்து என்னது கசாயம் கட்டிக்கிட்டு தனியாக போக முடியாது. குழந்தை விட்டு நீங்கிறத ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, அந்த மனநிலையும் வராது. அப்போது ஒரு குரு வந்துட்டாருன்னு யார் தெரிந்து அவருக்கு பின்னால் போகணுன்ற வளமான மனம்
அந்த இறையருளால் கிடைச்சாதான் அந்த பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். எல்லாரையும் அது முடியாது. இப்போ நீங்களாம் சம்பிரதாய சடங்கு ஈடுபடுன்னு தெரிஞ்சதுனால உங்களால் வெறுத்துட்டோமா அப்படின்லாம் வெறுக்கலை. அதனால கொலு அன்னைக்கு கூடுவாங்க, கொலு வாங்கோ அப்படின்னு கூடுவாங்க. ஆனால் அதுக்காக அவங்க தப்பு அதெல்லாம் இல்லை, அம்மா கொலுவெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொலுவில் போய் சுண்டல் வாங்கி கொண்டு வாங்க வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதோ ஒன்று சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, என் மருமகன் வந்து கவிதா மகன் மாசமாக இருக்கிறான்னா கொடுக்கணும்னு ஓடி வந்து எனக்கு எதிராக சில விஷயங்களை செய்யணுன்றதுலாம் அந்த வளையல் பூவெல்லாம் மாட்டி ஊற்று முயற்சி பண்ணோம், அதுவும் பண்ணிக்குச்சு. நான் அந்த பொண்ணு கொஞ்சம் ஏமா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது தெரியும் பண்ணுறப்பமா வழியாக முதல்ல அவங்க சொந்தக்காரருக்கு அங்கே பண்ணிப்பானான்ட்டு விட்டேன். இப்போ அவங்க சொந்தக்காரங்க வந்து அதை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அறியாத மக்கள் இல்லையா, எல்லாருமே அறிவாளியாக திறமையான படிப்பாளியாக இருக்காங்க. அவங்க கிராமத்தில் என்ன பழக்கம், ஊர் என்ன பண்ணோம்னா எழி நகையாடும், இதெல்லாம் செய்யாமல் இருந்து எதுனா ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னு பேசுவாங்க. நம்ம ஒரு உபதேசம் பண்ணலாம், அவங்க எடுத்து சொல்லலான்ற அளவு தவிர அவங்க மாத்திர அதிகாரம் நமக்கு இல்லை. தெளிவாக சொல்வது இன்றி நம்ம மீது எந்த பொறுப்பும் இல்லை. நீங்கள் அதில் ஏற்று நடந்து தான் ஆகணுன்ற கட்டளையில் அவங்களுக்கு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து புரிஞ்சு நடந்தணும். ஒரு ஆன்மீகவாதிக்கு பொறுப்பு அதிகம். அவர் ஆன்மீகவாதி யாரையும் வெறுக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். அவர் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க அப்படி ஏற்றுக்கிற வலிமை ஒருத்தருக்கு இருந்தாலும் அவன் ஆன்மீகவாதி. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், அப்படி இல்லைன்னா நீ தப்பு நீ நிராகரிக்கிற கூட்டம் அப்படின்னு சொன்னேன்னா அவன் ஆன்மீகவாதியாக இருக்கணும். ப்ரொஃபட்ஸ் இருக்கவங்க தீர்க்கதரிசிகள், அவங்க வந்து ரொம்ப பெரியவங்க, அவங்க மாற்றுவாங்க, எல்லாத்தையும் மாற்றுவாங்க, கட்டளையிடுவாங்க. ஆனால் ஒரு தூதுத்துவம் சொல்கிறவங்களுக்கு வந்து பொறுமையும் நிதானமும் அன்பும் அனுசரணையும் இருக்கணும். மெதுமெதுமாக அவங்களுக்குள்ள மாற்றத்தை நிகழ்த்தணுமே தவிர உங்களை அப்படியே ஒரேபடியாக கையில் கருத பிடிங்கிடக்கூடாது. நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு கையில் கருத பிடிங்கிட்டோம்னா அதுக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு குரு வந்து தேர்ந்தெடுத்துட்டாருன்னு வச்சிங்கன்னா ஒரு சிஷியனை தேர்ந்தெடுத்தாரு கொலை செய்கிறது மாதிரி கொடுங்க. ஒரு கொலை நடக்கிற மாதிரி இருக்கும், அழிச்சிருவாங்க அப்படியே. ஆனால் அடுத்த அவங்க ஏற்றி வைக்கிற சிம்மாசனம் பெருசாக இருக்கும். அங்கே போனவனே இந்த கண்ணு திறக்கும் போது ரொம்ப வலியாக இருக்கும். அவங்க கண்ணு திறக்கும் போது அவங்க நாசமானது போல் அழிந்து ஒழிந்தது போல் உணர்வாங்க. அது யாருக்காவது ஒருத்தர் நடக்கும், எல்லாருக்கும் அது நடக்கிறது கிடையாது. அந்த தேர்ந்தெடுத்தல் தெரிஞ்செடுத்தல்லாம் வந்து அது ஒரு ரகசிய பிரமாணம். அது யாருக்கு நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது. சின்ன சின்னதாக சோதனை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் போட்டு அறுத்து 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 காயம் தாங்குமா, எவ்வளோ வச்சாலும் தாக்குறாம்மா அப்படின்றவங்க மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ரொம்ப நல்லவான ஒரு வடிவம் சொல்லுறாரு, அந்த மாதிரி எவ்வளோ வச்சாலும் இவன் தாங்குறான்னு தான் அடுத்த சின்ன மாதம் தேர்ந்து பண்ணி தவிர சின்னதாக அடித்த போது எவ்வளோ கூட கத்துறவனை ஏற்றி பச்சுருவனை சந்தேகப்படுறவனாலும் தேர்ந்தெடுக்க முடியாது ஆன்மீகத்தை. அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லோரும் கேட்குறாங்க ஒரு குருக்கிட்ட போனால் டக்குன்னு அது கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும். என்ன உலக வாழ்க்கையில் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம், அவ்வளோ ஒன்று கொடுத்துடலாம். உலகத்தான் கேட்குறீங்க அமைச்சுங்க, ஏதோ அமைதியாக இருந்துங்க அப்படின்னு என்னமோ ஒரு பூத்தை ஆடிட்டு போகணும். ஆன்மீகத்தை கேட்டிங்கன்னா அடுத்த படிநிலைக்கு உயர்த்ததுக்குள்ள உங்களை இருக்கிறது மொத்தமாக அழிச்சா தான் அடுத்த படிநிலை. இப்போ ஒரு பழைய வீடு இருக்குது, புது வீடு கட்ட போகிறீங்க, பழைய வீட்டு மேலே கட்டுவீங்களா வீச்சிட்டு கட்டுவீங்களா? வீச்சிட்டு தான் கட்டணும். உங்களை மொத்தமாக க்ளோஸ் பண்ணாமல் புது வீடு உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படின்னும் போது சோதனைகளாக வந்து உங்களுக்கு சிற்சில சோதனைகள் தானே நிகழும். அவருடைய உங்களுடைய மன இயல்பு, உங்களுடைய போக்குவரத்து, உங்களுடைய எண்ணம் வலிமை இதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணி இவர் இதுக்கு கொடுக்கலாமா அடுத்த படையினில் உயர்த்தலாமான சோதனை வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இது ஆன்மீகத்தில் காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் புரியறது இல்லை. ஆனால் அடிவாங்கிற சிஷியை நான் பார்த்து அந்த ஆளுகிட்ட போய் நாசம் மாட்டாமல் வந்தாலும் சொன்னவங்க எத்தனையும் பேர் இருக்கிறாங்க. ஓங்கிட்டாமல் வந்தாலும் ஓழிச்சு கெட்டா இருப்பான். ஆனால் அவன் ரொம்ப மேலே போயிருவான். எல்லாத்தையும் விட ஒரு குருவனுடைய ஸ்தானத்தை அவர் உயர்த்தி விட்டுருவாங்க. அப்படி பார்த்தம்போது ஒரு வசுவரமான்ட்டு நான் போகும்போது சாண்டவ கிட்ட போகும்போது வேறு